ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஞ்சா இனிங்ஸ். நம்ம என்னைக்கான ஏனிங் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. நம்ம அதில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுற மூலமாக நம்ம அதில் ஒர்க் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு குரோம் பேஜுக்குள்ளே போவோம். இதில் நோ இன்வெஸ்ட்மெண்ட் நீடன்னு போட்டு இதில் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. இதில் டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜ் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் கட்டுவாங்க. மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் எக்ஸ்பீரியன்ஸ் நவுன்னு கொடுங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நவுன்னு கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் கட்டுவாங்க. இதில் சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இதில் சென்டு கொடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கள். உங்களோட நியூ பாஸ்வேர்டு இதில் கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு இந்த இடத்துல கொடுத்துங்க. என்னோட ரெஃபரல் கோடு ரைட் சைடில் ஷோ பண்ணுறேன், அதை இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சைன் அப் ஆப்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நியூ பை கிஃப்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ரிசீவ் 90,000 காயின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. மதிப்பெண்ணா 38 ருபீஸ் வருது. இதை நீங்கள் ரெஃபரல் கோடு என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காயின்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ரெஃபரல் கூட மறக்காமல் என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்தமாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் இப்போ எப்படி மணி ஏர்ன் பண்ண போகிறோம்னா, இதில் மேன் வாக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவர் டுடே ஸ்டெப்ஸ், இதில் நம்ம இதில் இவர் 4,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணார்னா நம்மளுக்கு எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அதுக்கு இந்த காயின்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு நான் வந்து டே ஒன்றுக்கான காயின்ஸ் 8,000 காயின்ஸ் நான் கிளைம் பண்ணிட்டேன். டே டூக்கான காயின்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அந்த காயின்ஸ் ஏறலை. டே 3க்கான காயின்ஸ் எனக்கு இன்றைக்கி வரும், நான் அதை கரெக்டாக கிளைம் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக கிளைம் பண்ணலனா உங்களுக்கு அந்த காயின்ஸ் வராது. இப்போ ஒரு 4,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு டே 3க்கான காயின்ஸ் 8,000 காயின்ஸ் எனக்கு இதில் ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம எங்கே போய் கிளைம் பண்ணணும்னா, அதை நீங்கள் இந்த காயின்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஒரு 4,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணி முடித்தோடனே இந்த காயின்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த காயின்ஸை நீங்கள் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்த காயின்ஸோட வேல்யூஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த காயின்ஸோட வேல்யூஸு 1,000 காயின்ஸுக்கான வேல்யூஸ் வந்து 1 ருபி, அப்போ 10,000 காயின்ஸுக்கான வேல்யூ வந்து 10 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் எக்ஸ்சேஞ்சுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட காயின்ஸ் எல்லாம் நீங்கள் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டெப் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப் அசிஸ்டன்ட்னா ஒரு நாளைக்கு ஒரு 4,000 ஸ்டெப்ஸ் தான் ஆர்டினரியாக வாக் பண்ணுவார். நம்ம இதில் 1,000 காயின்ஸ் கொடுத்து நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணால் 4,100 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுவார்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் இந்த ஆப்பில் அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன் மோர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை விடையும் அதிக காயின்ஸ் ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஏன் மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட நிக் நேமையும் ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு 1,000 காயின்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி நான் சேஞ்ச் பண்ணனால இதில் ரிசீவுங்கிற ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ரிசீவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிசீவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே என்னோடய வாலெட்டில் 1,000 காயின்ஸ் ஆட் ஆயிடுச்சு. அடுத்து நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1,000 காயின்ஸ் கொடுக்குறாங்க. நானும் அதை பர்மிஷன் அலோ கொடுத்துருந்தேன், அதனால் நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த காயின்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கிராண்ட் புஷ் பர்மிஷன், இதையும் நீங்கள் செட்டிங்ஸில் போய் தான் நீங்கள் இந்த பர்மிஷன்லாம் நீங்கள் கிராண்ட் பண்ணணும். அது நீங்கள் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு இதெல்லாம் பர்மிஷன் கேட்கும். நீங்கள் பர்மிஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காயின்ஸ்லாம் ரிசீவ் ஆயிரும். இப்போ நான் அதுக்கு ரிசீவுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு 3,000 காயின்ஸ் வந்துருச்சு. இதை நீங்கள் யாருக்காவது நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,000 காயின்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் யாரையாவது இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,000 காயின்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கு சிம்பிளான டாஸ்க்கு தான், எந்த விதமான ஆட்ஸும் வராது இந்த ஆப்பில். ஆட்ஸ் ஃப்ரீ ஏர்னிங் ஆப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஹோமுக்கு வந்துக்கலாம். இப்போ ஹோமுக்கு வந்துக்கிட்டு என்னோடய வேலெட்டில் 10,000 காயின்ஸ் இருக்குது. இந்த 10,000 காயின்ஸோட வேல்யூ வந்து 20 ருபீஸு. இப்போ அதை நான் எப்படி அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் எக்ஸ்சேஞ்சுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பேஜ் கட்டுவாங்க. இதில் எக்ஸ்சேஞ்ச் 10,000 காயின்ஸ் கொடுத்து இதில் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதையும் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு சம்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சம்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்சேஞ்சுன்னு வந்துடும். உங்களுக்கு 10 ருபீஸ் அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும் காயின்ஸ்லேருந்து. ஓகேன்னு கொடுத்துக்கோங்க, பேக் வந்துக்கலாம். இப்போ உங்களோட வேலோட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்ட 20 ருபீஸ் இருந்துச்சு, இப்போ 10 ருபீஸ் ஆட் ஆகி 30 ருபீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விஐபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி இப்போ சொல்கிறேன். அந்த விஐபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த விஐபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக உள்ளவங்களுக்கு, இது வந்து விஐபி உள்ளவங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம்
அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வாக் டு ஏன்ஸுக்கு ஃப்ரீக்கும் ஒன்று தான், விஏபிக்கும் ஒன்று தான். எக்ஸ்பெக்டட் வீக்லி டீம் ஜென்ரேட்டட் ரெவின்யூ, நீங்கள் வார வாரம் நீங்கள் இதில் அமௌண்ட்டு ஜெனரேட் பண்ண நினச்சிங்கன்னா 50 ரூபீஸ் தான் நீங்கள் ஜெனரேட் பண்ண முடியும். அதுவே நீங்கள் விஏபியாக வந்தீங்கன்னா 1000 ரூபீஸ் நீங்கள் ஜெனரேட் பண்ணலாம். கேஷ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இதுதான் முக்கியமானது ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்மளுக்கு 1000 காயின்ஸுக்கு 1 ரூபின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா. அதுவே நீங்கள் விஏபி ஆகி நீங்கள் ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா 500 காயின்ஸுக்கு 1 ரூபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரீயாக இருந்து நம்ம ஏர்ன் பண்ண நினைக்கிறத விட, விஏபியாக இருந்து நம்ம ஏர்ன் பண்ணால் நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறத விட டபுளாக நம்ம காயின்ஸை ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் விஏபியாக நீங்கள் ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா அப்கிரேடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு குரோம் பேஜுக்குள்ளே போவோம். இந்த குரோம் பேஜில் உங்களுக்கு 580 ரூபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே 20 ரூபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதில் உங்களோட யூபிஐ மெத்தடை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரீசார்ஜ் அமௌண்ட்டு உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த விஏபி அப்கிரேடுங்கிறத நீங்கள் அப்கிரேட் பண்ணி நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ட்ரஸ்டடாக அந்த அப்ளிகேஷனில் அமௌண்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, ஜெனியூனாக இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதில் விஐபி ஃபார் எபோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 10,000 காயின்ஸுக்கு 20 காயின்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது தான் நம்மளுக்கு டபுளாக கிடைக்கும். அதோட எக்ஸ்சேஞ்ச் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விஐபி அப்கிரேட் வாங்கினீங்கன்னா நீங்கள் இதில் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்து வித்ட்ரால் ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல உங்களோட அக்கௌண்ட் நம்பரை அதில் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பேங்க் கார்டை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேங்க் கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேமுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி இதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. பேங்க் நேம்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட பேங்க் நேம் ஸ்டேட் பேங்காக சென்ட்ரல் பேங்காங்கிறத இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கார்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. கார்டு நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட் நம்பர் தான். அந்த அக்கௌண்ட் நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்சி கோடு உங்கள் பாஸ்புக்லேயே இருக்கும், ஐஎஃப்சி கோடை இதில் பார்த்து என்டர் பண்ணிங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபிங்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு இந்த ஆப்பில் ஆட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இதில் ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் வித்ட்ராவல் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த வித்ட்ராவல் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் வித்ட்ரா 100 ரூபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட வேலெட்டில் 100 ரூபீஸ் வந்தோடனையும் நீங்கள் வித்ட்ராவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்ட்ராவல் சப்மிட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாகவே மணி ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் வேலை கூட கிடையாது. நம்ம டெய்லி இந்த ஆப்பை டெய்லி செக்இன் மட்டும் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாகவே மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Thank you. Thanks for watching.